பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்லயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு. மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாக நிலைகள்லாம் நடிகர்னாலே இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். இளைஞர் ஸ்ரீ மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்களை என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பை எப்பவுமே தொடரும். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த் திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்களை தாக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். அதாவது, பழைய மாணவர்களை சமாளிப்பது எளிதானதல்ல என்றும், இதை முதல்வர் மு க ஸ்டாலின் சாதாரணமாக செய்கிறார் என்றும் பேசியிருந்தார். மூத்த அமைச்சர்கள் பற்றி நடிகர் ரஜினிகாந்த் பேசியது குறித்து திமுகவின் மூத்த அமைச்சரான துரைமுருகனிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், வயதாகி பல்லுப்போன சாகிற வயதில் உள்ள நடிகர்கள் எல்லாம் இன்னும் நடிப்பதால் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லை என்று பேசியிருப்பது நேரடியாக ரஜினியை தாக்கும் வகையில் அமைந்திருந்தது. இந்த நிலையில் திமுக அமைச்சர் துரைமுருகனின் இந்த கருத்து குறித்து நடிகர் ரஜினிகாந்திடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த், துரைமுருகன் எனது நீண்டகால நண்பர், அவரை எனக்கு பிடிக்கும் என்றும், அவருடனான நட்பு தொடரும், அவர் பேசியதில் தனக்கு வருத்தமில்லை என்றும் கூறியுள்ளார். இன்று துரைமுருகன் அளித்துள்ள பேட்டியில், ரஜினி குறித்து எனது நகைச்சுவையை பகைச்சுமையாய் யாரும் மாற்ற வேண்டாம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.